ஹரிநடர் ஒருங்கிணைப்பாளர் பனங்காட்டுப்படை கட்சி. மனசாட்சி, மனிதாபிமானம், ஈவி இரக்கமே இல்லாத இந்த தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது மனதிற்கு மிகுந்த வேதனையை அளிக்கிறது. காரணம் என்னவென்றால், கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சாத்தான்குளத்தில் தந்தை மகன் இருவரையும், எந்த ஒரு தவறுமே செய்யாத அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று கொடூரமான முறையில் தாக்கி படுகொலையை நிகழ்த்திய காவல்துறையினருக்கு எப்படி மனம் வந்து அவர்களை வெயிலில் வெளியே கொண்டு வர சில வழக்கறிஞர்கள் முனைப்போடு செயல்படுகிறார்கள் என்று எண்ணும்போது உண்மையிலேயே மனம் வேதனைப்படுகிறது. இதுபோன்ற படுகொலை, இந்த கொலை குற்றவாளிகளை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணுகிற வழக்கறிஞர்களின் குடும்பத்தில் அவர்களின் தந்தைக்கோ அல்லது அவர்களின் சகோதரனுக்கோ நிகழ்ந்திருந்தால், இதுபோன்ற படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக பெயிலில் எடுக்க உங்களுக்கு மனம் வந்திருக்குமா? தனக்கொரு நீதி, வேறு ஒரு வீட்டில் நடந்தால் வேறு ஒரு நீதி என்றுதான் தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. உலகமே ஒருமித்த குரலோடு இந்த இரட்டை படுகொலையில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் தண்டனை கிடைக்க வேண்டும், இதற்கு ஒரு சரியான நீதி வேண்டும் என்று போராடிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில், வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சது போன்று வழக்கறிஞர்கள் சிலர் செய்யக்கூடிய தவறினால் ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களுக்குமே ஒரு களங்கத்தை உண்டு பண்ணும் வகையில் இந்த செயல்கள் இருக்கிறது. ஏனென்று கூறினால், எவ்வளவோ குற்ற வழக்குகள், கொலை வழக்குகளை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் பெருமக்கள் இந்த இரட்டை படுகொலை விஷயத்தில் உண்மை தன்மைகள் அனைவருமே அறியக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கூட, ஏன் பணத்திற்காக வழக்கறிஞர் பெருமக்கள் விலை போகிறார்கள் என்று எண்ணும்போது சங்கடமாக இருக்கிறது. இதையெல்லாம் தமிழகத்தில்தான் நாம் வாழ்கிறோம், மனசாட்சியும் மனிதாபிமானமும் இல்லாத இந்த தமிழகத்தில் வாழ வேண்டுமா என்றெல்லாம் தோணுகிறது என்றுதான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். தயவு செய்து வழக்கறிஞர் பெருமக்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். ஜெயராஜ் நாடாரோ, பெனிக்ஸ் நாடாரோ, யாரோ ஒருவர்கள் அல்ல, சாதாரண மனிதர்கள்தான், வாழ பிறந்தவர்கள். அவர்களுக்கும் எவ்வளவோ கனவுகளும் லட்சியங்களும் இருந்திருக்கும். ஆனால் அந்த லட்சியத்தையும் கனவுகளையும் அழித்த இந்த காவல்துறை கயவர்களை தயவு செய்து வெயிலில் வெளியே எடுத்து விடாதீர்கள் என்பதை மீண்டும் 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 எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பிலும் ஒட்டுமொத்த நாடார் குலத்தின் சார்பிலும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.